அத்திப்பட்டு கிராமவாசிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. நமது கிராமத்தில் பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு கோலப் போட்டி விமர்சையாக நடக்க உள்ளது. எனவே தாய்மார்கள், இளம் பெண்கள், குழந்தைகள் எல்லோரும் இதில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இங்கனம் அத்திப்பட்டு கிராம நிர்வாகம். அத்திப்பட்டு கிராமவாசிகளுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு. அட, கோலப் போட்டி வைக்கிறாங்க போல இருக்கே. ஏ மீரா, நீனும் கோலப் போட்டியில கலந்துக்கொடி, நல்லா இருக்கும். அனுப்பமா, நான் கலந்துக்க மாட்டேன், ரொம்ப நாளா ஆச்சு இதெல்லாம் போட்டு. ஏ மீரா, நீ தான் நல்லா கோலம் போடுவ, டிராயிங் எல்லாம் நல்லா வரைவ, அப்புறம் என்ன, இதுல சேர்ந்துக்கோ. என்னம்மா மீரா, கோலப் போட்டி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க, உனக்கு தான் நல்லா போட வருமே, பேசாம அதுல கலந்துக்கோ. ஐயோ, போட்டு ரொம்ப நாள் டச் விட்டு போயிடுச்சுக்கா, அந்த அளவுக்கு போட வருமானு தெரியல. என்ன நீ இப்படி பயப்படுற, அவ்வளவுதான் கோலப் போட்டு பொண்ணு தானே நீனு, சும்மா போய் கலந்துட்டு வாம்மா. நல்லா சொன்னப்போ, நானும் இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டே இருக்கேன், கலந்துக்கோ கலந்துக்கோன்னு, மாட்டேன் மாட்டேங்குது. சரி சரி, புலம்பாத, உனக்கு என்ன இப்ப கோலப் போட்டியில சேர்ந்துக்கணும், அவ்வளவுதானே, நான் சேர்ந்துக்கிறேன், ஓகேவா மீரா? அப்பனா கோலப் போட்டிக்கு தேவையான பொருள், கலர் கோலமாவு எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்துருவோம். ஆ சரிங்க, நீ போயிட்டு வந்துருவோம். ஆமாடி, தேனு அப்படியே பொங்கலுக்கு தேவைப்படுற பானை அடுப்பு எல்லாம் வாங்கிட்டு வந்துருமா? ஆ சரி தே, நான் அப்படியே பார்த்து வாங்கிட்டு வந்துடுறேன். சரி வா மீரா, கிளம்புவோம், டைம் ஆகுது. அம்மா, நாங்கள் போயிட்டு வருமா, பசங்களெல்லாம் பத்திரமா பார்த்துக்கோ, அதுங்க பாட்டு வெளியில தெரிஞ்சிட்டு இருக்க போது. நல்ல வேலை நீ அண்ணன் டிராக்டர் எடுத்துருந்து செய்யலன்னா அவன் நடந்தே தான் போயிருக்கணும். ஆமா மீரா, எல்லா பொருளையும் அதுலயே வச்சு எடுத்துட்டு வந்துடலாம், நமக்கு வசதியா போச்சு. போ, பரவாயில்லையே, பொங்கலுக்கு தேவையான எல்லா பொருளும் இந்த ஒத்த கடையில வச்சிருக்காங்களே, எல்லாத்தையும் இங்கே ஈஸியா வாங்கிட்டு போயிடலாம். மீரா, கலர் கோலமாவெல்லாம் எவ்வளோ இருக்கு பாரு, உனக்கு எந்த கலர் வேணுமோ பார்த்து வாங்கிக்கோ மீரா. வாங்கம்மா, எல்லா கலரும் இருக்கு, என்னென்ன கலர் வேணுமோ வாங்கிக்கோங்க. கலர் பொடி கலந்ததும் இருக்கு, அச்சு இருக்கு, எல்லாமே இருக்குமா. அக்கா, இந்த எல்லோ கலர் கொடுங்கக்கா, நல்லா பிரைட்டாக இருக்கு. சரிம்மா, வேற என்ன கலர் வேணும்னு சொல்லுங்க. அக்கா, இந்த பிங்க் கலர் கொடுத்துருங்கக்கா. ஆ, அப்படியே இந்த ஸ்கை ப்ளூ கலரும் கொடுங்கக்கா. அக்கா, அப்படியே டார்க் ப்ளூ கொடுத்துருங்க, ராபின் ப்ளூ இருக்குல்ல அதுதான். ஆ, அந்த ரெட் அழகா இருக்குக்கா, அதையும் கொடுத்துருங்க. அப்படியே ஆரஞ்சு கலரும் கொடுத்துருங்கக்கா. எல்லா கலரும் போட்டுட்டோமா, ரோஸ் கலர் மட்டும்தான் போடல, அதையும் போட்டுறேன். ஆ சரிக்கா, போடுங்க. அம்மா, கலர் கோல சாப்பிஸ் இருக்குமா, வேணுமா? ஆ சரிக்கா, எல்லா கலர்லயும் ஒன்று ஒன்று போட்டுருங்க. அண்ணி, கோல ஸ்டிக்கர் இருக்கு, நீ அதில் ஒன்று வாங்குவோமா, வீட்டில் ஓட்டலாம். ஆமா மீரா, ரொம்ப அழகா இருக்குல்ல, நானும் அதை நினைச்சிட்டே இருக்கேன், ஒன்று வாங்கலாமான்னு. அந்த மயில் மாதிரி இருக்கு பாருங்க, அதை எடுங்களேன். இந்த ஸ்டிக்கர் தானம்மா மயில் போட்டது, இதுதானே கேட்டீங்க? ஆ இதே தான்க்கா, இதில் ஒன்று கொடுத்துருங்க. இது என்னக்கா, சலடிலே போடுறதா? ஆமாம்மா, இந்த சலடியில் மாவு கொடுத்து வச்சிங்கன்னா அழகாக கோலம் வேணும். அக்கா, பொங்கல் வைக்கிற மாதிரி பானை வேணுங்க்கா, நல்லதாக பார்த்து ஒன்று எடுத்து கொடுங்க. அப்படியே அடுப்பும் வேணும். அக்கா, நல்ல பானையாக எடுத்து கொடுங்கக்கா, பொங்கல் வைக்கணும். அம்மா, எல்லாமே நல்ல பானைதாம்மா, அந்த தோசைக்களுக்கு பின்னாடி இருக்கு பாருமா, அந்த பானை எடுத்துக்கோ, நல்லாயிருக்கும். அப்புறம் பெயிண்ட் அடிச்சிருக்குல்ல அதுக்கு கீழே இருக்கு பாருமா, அதையும் எடுத்துக்கோங்க, ரெண்டுமே நல்லாயிருக்கும். அக்கா, இந்த ரெண்டு பானை தாக்கா சொன்னீங்க, எடுத்துக்கிட்டேங்க்கா. பொங்கல் பொங்கறதுக்கு புது அடுப்பு வேணும் இல்லம்மா, ஒன்று வாங்கிக்கோங்க. ஆ ஆமாக்கா, ஒரு அடுப்பு ஒன்று கொடுத்துருங்க, நல்லதாக பார்த்து கொடுங்கக்கா. எல்லாமே நல்லா தாம்மா இருக்கும், நம்மகிட்ட செஞ்சது எல்லாமே நல்லா சுற்றிருக்கும், பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும் பாருங்க. இது நல்லா இருக்குமா, இதே எடுத்துக்கோ. அடா, இது என்னக்கா, தோசைக்கல்லா? ஆமாம்மா, நல்லா இருக்குமா, இதில் சுட்டிங்கன்னா நல்லா ஒட்டாம வரும். இதில் ஒன்று கொடுத்துருவாம்மா. இல்லைக்கா, இப்போ வேண்டாம். பொங்கலுக்கு குழம்பு வைக்க குழம்பு சட்டி வேண்டாமாம்மா, ஒன்று வாங்கிக்கோ. இந்த சட்டி ரொம்ப நல்லா இருக்குமா, இதே மாதிரி சட்டி நானும் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன், மீன் குழம்புக்கு யூஸ் ஆகுமேனு வச்சிருக்கேன். ஐ, அண்ணன் கூட மாதிரியே இருக்கு, இது கூட நல்லா தான் இருக்கு. அதை ஒன்று எடுத்துக்கோங்கம்மா, விலை குறைச்சி போட்டு தரேன். இப்போ வேண்டாங்க்கா, பொங்கல் முடிஞ்சு வந்து வாங்கிக்கிறேன். அண்ணி, எல்லா வேலையும் முடிஞ்சுதான், நீ வேற ஏதாவது வாங்கணுமா? எல்லாம் வாங்கிட்டேன்னு நினைக்கிறேன் மீரா, இதுக்கு மேலே வாங்கறதுக்கு ஒன்றும் இல்லை, காய்கறி எல்லாம் நாளைக்கு வாங்கிக்கலாம். ஆ அண்ணி, நம்ம இனியும் யாருனே கரும்பு கேட்டாங்கல்லே, கரும்பு வாங்கிட்டு போயிடுவோம். அட ஆமா, நானும் மறந்துட்டேன், வாங்காம போனேன்னா அவ்வளோ விட மாட்டானுங்க. நல்ல வேலை ஞாபகப்படுத்தினேன், நான் போய் கரும்பு வாங்கிட்டு வந்துடுறேன், நீனும் உங்கள் அண்ணனும் போய் வண்டியில் எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டுருங்க, வந்துடுறேன். ஆ சரிங்க அண்ணி. அக்கா, கரும்பு வேணுங்க்கா, நல்ல கரும்பா பார்த்து கொடுங்கக்கா. கரும்பம்மா, அப்படியே கட்டாக எடுத்துக்கோங்கம்மா, விலை கம்மி பண்ணி தரேன். ஆ சரிக்கா, மொத்தமாக அப்படியே கொடுங்க, என்ன விலை சொல்கிறீங்க? அப்படியே ஒரு கட்டு கரும்பு 300 ரூபாம்மா. 300 ரூபாலாம் வேண்டாம்க்கா, விலை கம்மி பண்ணி கொடுங்க. சரிம்மா, 250 ரூபா கொடுங்க, வாங்கிக்கிறேன். அக்கா, நல்லா கயிறு வச்சு கட்டி கொடுங்கக்கா. ஆ சரிம்மா சரிம்மா, கட்டி கொடுக்குறேன். இந்தாங்க அக்கா காசு, கொஞ்சம் குறைச்சி போடக்கூடாதாக்கா? மொத்தத்தில் எல்லாம் குறைச்சி நம்ம போட்டிருக்கேன், உங்களுக்கு குறைச்சி போடாமையாக இருப்பேன். சரிக்கா, நான் வரேன்.